வெளிப்பாடு 22:17. ஆவியும் மனவாட்டையும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீராகிய தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். ஆமென். இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். அதாவது ஆண் வாய் திறந்தா வாயில ஊத்த மாட்டாங்க, வேணும்னா நீ வாங்கி குடிக்கணும். புரியுதுங்களா? இன்னைக்கு சிலவங்க சொல்லுவாங்க, சுவிசேஷத்தை சொல்லிட்டே இருக்கும்போது, அவர் உண்மையாக நேசிக்கிறாண்டவராக இருந்தால் என்னுடைய பழக்கத்தை எண்ணிலிருந்து போகச்சு. அது எப்படி இருக்கு? வாய் திறந்திருந்தா தண்ணியில் ஊத்துற மாதிரி இருக்கு. அப்படி இல்லை, தாகமாக இருந்தால் நீ வாங்கி குடிக்கணும். அவர் ரெடியாக இருக்கிறார், ஊத்த மாட்டார். வேணும்னா என்னிலிருந்து அகற்றிட்டோம் என்ற விஷயம் அல்ல, வேணும்னா நீ அவரை ஃபாலோ பண்ணிக்கணும். ஆமே, அதான் விஷயம். வேணும்னா நீ அவரை ஃபாலோ பண்ண, மற்றபடி உங்ககிட்ட வந்து வாப்பா வாப்பான்னு அவர் நிற்க, அது செஞ்சு முடித்தாச்சு 2000 வருஷம் முன்னாடி. இப்போ அது புரிஞ்சுக்கிட்டு உனக்கு வேணுமென்றால் நீ அதை வாங்கிக்கூடாதுலாம் சொல்லப்பட்டிருக்கு. இலச இலவசமாக ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். காசு கொடுக்க வேண்டாம். ஆமே, நீ வாங்க வேண்டும். நான் கையை கட்டி நிற்பேன், வாயம் திறப்பேன், அப்படி போட்டுக்கிட்டு போ. அது எல்லா விஷயம். ஏனென்றால் அந்த வசனம் ஆரம்பித்து நம்ம போன வாரம் பார்த்தது தான் நான் ரொம்ப ரொம்ப போகவில்லை. ஆவியும் மனவாட்டியும் வா 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 என்கிறார்கள். இப்போ நீங்கள் நம்ம தேசத்தை பொறுத்த வரைக்கும் ஆடி மாதம் வந்துடுச்சுன்னா தமிழ்நாட்டில் ஏன்னா இந்துக்கள் இருக்கிற இடத்துல கூழ் ஊற்றுவாங்க. நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? ஐயா போகிறவங்கள வாங்க 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 ஆ காட்டுங்க ஊத்துறன்னு சொல்கிறாங்களா? இல்லை, வந்து தரேன், வாங்கி குடிச்சுட்டு வேணப்போ. அதாவது அர்த்தம், வா வா வா, தர்றத வாங்கி குடிச்சுட்டு நீ வாங்கு, நான் தரேன் நீ வாங்கு. இல்லாமல் நீ வந்த உடனே ஆ காட்டுறான் ஊத்துறானான்றதெல்லாம் விஷயம். அப்படிதான் நீங்கள் கிறிஸ்டியன் நினைக்கிறாங்க. அதாவது அவருக்கு என்ன வேணும்னா அவராக வந்து என்கிட்ட பேசட்டும், தேவையே இல்லை. அவர் உனக்கு வேண்டியது முடிஞ்சாச்சு சிலுவையில். உனக்கு வேணுமா? புரிஞ்சுக்கிட்டியா? நீ போய் கேளு. ஆனால் காசு ஒன்றும் தேவையே. புரியுதா? திருப்பதி கோயிலில் க்யூ நிற்கிறதுக்கு 5000 ரூபாய் கொடுத்தா, 5 நிமிஷம், 50000 ரூபாய் கொடுத்தா 50 நிமிஷம் எல்லாம் கிடையாது. இலவசமாக இருந்தால் க்யூ நின்றுட்டு போடான்னு ஓடிக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே போல ராமே, எல்லாரையும் ஒரே போல நேசிக்கிறார். உனக்கு வேணுமென்றால் வாங்கி கொடு. அவரும் வா வா என்று அழைக்கிறார். அந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டு வந்த சபையும் மற்றவர்களை கண்டு வாங்கள் வாங்கள், காலம் சமீபம் வரப்போறார். காலம் மனவாட்டியும் அழைக்கிறது, அவரும் அழைக்கிறார். அழைப்பு கேட்டு வருகிறவன் கவனமா கேட்டு புரிஞ்சு அதை இதயத்தில் ஏற்றுக்கொண்டு அதன்படி நீ வாழ். அதான் அர்த்தம், வாங்கி இலவசமா வாங்கி குடிக்க கடவன். தமிழில் தமாஷ ஒன்று சொல்லுவாங்க, நான் தின்ன இவன் தான்ப்பா ஏப்ப விடுவேன். அவ்வளோ ஐக்கியமாக கேட்டிருக்கீங்களா? அது கேட்கவே இல்லை. நான் தின்ன யார் ஏப்ப விடணும்? நான் தானே விடணும். ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளோ கெட்டியா, நான் தின்னுவானா அவன் ஏப்ப விடுவானா? ஏன் அவன் தின்னு நீ ஏப்ப விட அப்படி சொல்லவே மாட்டாங்க. சொல்லுவாங்களா யாராவது, தின்றது நான் தான், அவனுக்கு ஒன்றும் கிடைக்காதுறான்னு அர்த்தம். அவன் ஏப்ப விட்டுட்டு இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா பசி ஏப்பமும் வரும், வரதா இல்லையா? பசிக்கிற இடத்துல சாப்பிட போகலாம்னா எப்போ மாறும்? அந்த மாதிரி இல்லை. இது அவர் நமக்காக சிறுவை அனுபவித்தது, நீ புசித்துக்கோள், நீ அனுபவித்துக்கோள். இல்லாமல் அவர் செஞ்சிட்டல அது போக விடு, நான் இங்கே ஏப்ப விட்டு இருக்கிறேன், நீ ஏப்பதான் விடுவேன் கடைசி நாட்டில் அவர் வருன்ற நாட்டில் நீ கைவிடப்படுவார். அவ்வளோதான் விஷயம். ஆக தாகமாக இருக்கிறவன், பசியாக இருக்கிறவன், உன் தாகம் பசி தாகம் இருக்கா? மோட்ச ராஜ்யத்தை பற்றி, நீதியை பற்றி, வசனத்தை பற்றி, தேவனை பற்றி உனக்கு பசிதாகமா இருக்கா? தேவன் வா என்று அழைக்கிறார். சபையும் மனவாட்டையும் வா என்று அழைக்கிறது. அங்கிருந்து கொடுக்கிறதுக்கு எந்த சார்ஜும் இல்லை. இலவசமா உங்களுடைய உள்ளத்தில் ஆவியானவர் பேசுகிறதை நீ அப்படியே ஏற்றுக்கொள், நீ வாங்கிக்கொள், உள்வாங்கு. உள்வாங்காம வந்துட்டோம் போயிட்டோம் கேட்டோம், உடனே ஒரு மார்க், டிக்கு மார்க் போடுறது,
அதான் நம்மளுடைய வேலை. அவர் வந்து பிரசங்கம் பண்ண சூப்பர் பிரசங்கம். உனக்குள் எந்த மாற்றம் இல்லாவிட்டால் என்ன இந்த மாசம் மெசேஜ் அக்கினி போல வந்து உனக்குள் மாற்றம் இல்லைன்னா நீ அக்கினி போல போற, அது புரிஞ்சுக்கணும் இல்லையா. மெசேஜ் அக்கினி 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 எங்க சபையில வந்து பாரு சும்மா அக்கினி மேல இருந்து கொட்டணும் அந்த மாதிரி இருக்கும். அது மேல இருந்து கீழே இருந்தும் கொட்டியும் நமக்குள் ஒரு மாற்றமும் இல்லாவிட்டால் அக்கினி போயோ காத்தடிச்சோ எதுவும் நடந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால சொல்றது தாகமா இருக்கா வந்துரு, இப்ப டைம் இல்லை. அதனாலதான் முன்னாடியே வசந்த பார்த்தோம், நன்மை செய்கிறவன் நன்மை செய்யட்டும், தீமை செய்கிறவன் தீமை செய்யட்டும். நீ தேவையான வேலை செய், நீ அது பின்னாடியில் நேரம் முடிஞ்சிடுச்சு, இப்போ போது அப்பா அம்மா வேடிக்கை பார்க்கறாங்க, ஒண்ணும் பண்ண முடியல. நேரம் அந்த மாதிரி இப்ப நேரம் இப்போ தண்ணி அடிச்சுட்டு போகுது, ஜனங்கள் வழி தெரியாமல் பதறிக்கொண்டிருக்கிறார்கள். சாத்தான் நல்லா விளையாடிட்டு இருக்கிறான் கடைசி நாட்கள் தெரிஞ்சு, அவனுக்கும் தெரியுது கொஞ்ச நாள் தானே. நாமும் என்ன செய்ய வேண்டும், காலம் குறைவு என்று கண்டு நாமும் வா என்று அழைத்து வருகிறவர்களுக்கு நாம் நன்றாக கொடுக்கணும். அதில் தாகம் யாருக்கு இருக்கோ அவன் கண்டிப்பா வாங்கி குடிப்பான். ஆமே, தாகம் இருக்கிறவன் வாங்கி குடிப்பான். இல்லாத இடத்துல நீங்க வாயில ஊத்தினாலும் அது உள்ள போவாது, வெளியில போயிட்டே இருக்கும். தாகம் இல்லாம தண்ணி குடிச்சு பாத்துருக்கீங்களா? தாகமே இல்லை தண்ணி குடிச்சு பாருங்க, ரொம்ப டேஸ்ட் இருக்குமா? இதுன்னா அது டேஸ்டே இல்லை. ஆனா தாகம் இருக்கிற நேரத்துல பாயசம் குடிச்சு பாருங்க, திருப்தியாகுமா? தண்ணி தான் வேணும், கரெக்ட் தானே? அதே போலதான் தாகம் இருக்க நீதி நிமித்தம் உனக்கு வசனம்தான் வேண்டும். அதனால்தான் தேடுங்கள் கண்டடைவீர்கள். அப்ப நமக்கு அந்த தேடுதல் இருக்க வேண்டும், பசிதாகம் இருக்க வேண்டும், கிடைக்கிறது அப்பதான் நீங்க வாங்கி குடிப்பீங்க. காலம் சமீபம், புரியுதுங்களா? ஏன் காலம் சமீபம்? அடுத்து வரக்கூடிய காலம் ஒன்று இருக்கு. அந்த காலத்தில் என்ன நடக்குமா நான் பார்ப்போம். ஆமோசின் புத்தகம், பழைய ஏற்பாட்டில் ஆமோசின் புத்தகம் 8:11 நாம் வெளிப்பாடு புத்தகத்தை பார்த்தோம். ஒரு பணத்துக்கு ஒரு படி அரிசி, ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை. இந்த காலத்தின்படி பார்த்தா ஒரு பணம் என்பது ஒரு நாள் கூலி. அப்போ இன்றைக்கு நார்மலா ஒரு நாள் கூலி எவ்வளவு இருக்கு? 700-800 இருக்கு. அந்த காலத்துல ஒரு பணம் ஒரு நாள் கூலி. இப்போ ஒரு நாள் கூலி 800 ரூபாய் கொடுத்தா ஒரு கிலோ அரிசியா, 800 ரூபாய் கொடுத்தா ஒரு கிலோ கோதுமை, அவ்வளவுதான் கிடைக்குது. வருகின்ற நாட்களில் விலைவாசி கூடி, இது சாப்பாட்டினுடைய வறுமை. வேதம் சொல்லுகிறது வருகின்ற நாட்கள் நடக்குமா? இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜல குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு ஆமோஸ் புத்தகம் தேடுறீங்க எல்லாரும், தானியேல் பக்கத்துல இருந்து 3வது புத்தகம் ஆமோஸ் புத்தகம். ஏன்னா சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு, கிச்சு கிச்சு கிச்சுன்னு தேடிட்டே இருக்கிறாங்க. ஆமோஸ் அப்படி ஒரு புத்தகம் இருக்கு பழைய ஏற்பாட்டுல, புரியல? அதுல ஓபேதியாக்கு முன்னாடி புத்தகம், யோவேலுக்கு பக்கத்து புத்தகம் வரும்போது ஆமோஸின் புத்தகம் 8:11 படிச்சேன். வருகின்ற நாட்களில் நான் பஞ்சத்தை உண்டு பண்ணுவேன். அது சாப்பாட்டுக்கோ தண்ணீருக்கோ உள்ள பஞ்சம் அல்ல, தேவனுடைய வசனத்துக்குள்ள பஞ்சம். அப்ப நீங்க கேட்கலாம், அப்படின்னா சர்ச்சைகள் இருக்காதா? இருக்கும். மெசேஜ் இருக்காதா? இருக்கும். பைபிள் இருக்காதா? இருக்கும். அப்ப எப்படி வசனத்துக்கு பஞ்சம்? சர்ச்சில் கொடுக்கிற செய்தியில வசனமே இருக்காது.
சர்ச்சில் காரசாரமான மெசேஜ் நடக்கும், அக்கினி கோட்டம், ஆனால் வசனமும் சுவிசேஷம் அங்கே இருக்கவே இருக்காது. நமக்கு ஜெகஜோதியான மெசேஜ் இருக்கும், ஆனால் தேடி பார்த்தா ஒன்றுமே இருக்காது. சும்மா ஏதோ ஒன்று பேசி ஜனங்களை ஒரு விதமான எமோஷனுக்குள்ளே கொண்டு வந்து போயிட்டே இருப்பாங்க, வசனம் இருக்காது. அப்போ பைபிள் இருக்கே, பைபிள் படித்தா புரிஞ்சாதானே? புரியணப்பில் இது படித்தா வசனத்தை தேடி அவர் கீழே வசனத்தை படித்து பாருங்க, 12:13, கடல் கடந்தும் போவீர்கள், சமுத்திரத்தையும் கடந்து போவீர்கள், வடக்கு திசையிலிருந்து கீழே வருவீர்கள், ஃபுல்லா தேடுறாங்க, எங்குமே வசனம் இல்லையா? 12 சொல்லப்பட்டிருக்கு. ஓடுறாங்க எதுக்கு? தண்ணீரை தேடி போகிறது போல வாழ்க்கை விஷயத்தை தேடிதான் துபாய்க்கு போய் வேலை செய்யறான், அமெரிக்காவில் போய் வேலை செய்யற, எதுக்கு? போய் சம்பாதிக்கணும், வீட்டை காப்பாத்தன்ற நோக்கம். நீங்க ராஜஸ்தான்லயோ இல்ல ஆப்பிரிக்காவிலயோ போய் பாத்தீங்கன்னா கிலோமீட்டர் கணக்கு போவாங்க. வயசானவங்களுக்கும் பெண்களுக்கும் வீட்டுல என்ன வேலைனா, ராஜஸ்தான்ல வயசானவங்க மாடு ஓட்டுவான், பெண்களுக்கு குடத்தோட பீரியட் உட்காருவாங்க. எத்தனையோ கிலோமீட்டர் போய் அந்த குடலை ரொப்பி வயசான வாலிபர்களும் ஆண்மங்களும் வேலை செய்ய போறாங்க. வீட்டில் இருக்கிற பெண்களுக்கும் தாத்தாக்கும் வேலை, தாத்தா வண்டி விட்டுவார், பெண்களும் குடத்தை தூக்கி வண்டியில் உட்காருவாங்க, போய் தூரத்துல இருந்து தண்ணி மூட்டிட்டு வருவாங்க. இதுதான் உங்க வேலையே, ஒரு நாள் வேலை. வீட்டில் இருக்கிற அம்மா சமைப்பாங்க. இப்படிதான் நடக்கும். நீங்க ராஜஸ்தான் உள்ளுக்குள்ள போய் பார்க்கணும், வெளியிலிருந்து பார்க்க ராஜஸ்தான்ல உள்ளுக்குள்ள நீங்க போனீங்கன்னா இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையே. அப்படி வசனத்துக்காக ஜனங்கள் போவார்களா? மாமே தூரம் தூரம் போவாங்க. ஐயோ இந்த சர்ச்சில் ஒரு வசனம் இல்லையே, அந்த சர்ச்சில் போய் நிம்மதி இல்லையே, எங்கடா தேவனுடைய வசனம் பிரசங்கக்கூடிய ஒரு சபை நான் போலான்னு தேடுவார்கள், ஆனால் எங்குமே இருக்கவே இருக்காது. தேவ வசனமே இருக்காது. முன்ன நம்ம சொன்னோம் கத்தோலிக்க சர்ச்சில் போனால் சுத்தமாக வசனம் இல்லையா? அப்படியாச்சு இல்லையா? 10 நிமிஷம்தான், 11 நிமிஷத்துக்குள்ள ஃபாதர் ஏதாவது சொல்லப்படுறதால பிளேடு போடுறாங்க சொல்லி அவன் எழுச்சி போயிடுவான். ஆனால் அந்த போடுறது உண்மையில பிளேடு தான், புரியுதா? ஏன்னா வசனத்தை எடுத்து அவருக்கு பேச தெரியாது, ஏதோ ஒரு அனுபவத்தை சொல்லுவாரு, அந்த வீட்டில் போனா இந்த வீட்டில் போனா நீங்க இப்படி இருக்க அப்படி இருக்க அவ்வளோதான் பேசுவாங்க, அவங்க வசனமே இருக்காது. இப்போ அவங்கள சொல்லி 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 என்னாச்சு? நாமும் நம்மை போலவர்க்கின்ற அநேக சபைகள் என்னாச்சு? வசனமே இல்லாம போயிடுச்சு. பெரிய பெரிய சர்ச்சுக்கு போய் பாருங்க, பெரிய பெரிய சர்ச்சு சுத்தமா வசனம் இருக்காது. பயங்கர கை கொட்டுதல் பாடு அப்படி இமோஷன் அப்படி அப்படி முன்னாடி சாத்தான் இருந்தாலே தலை சுத்தி விழுவான் அந்த மாதிரி இருக்கும். ஆனா தேடி பார்த்தாங்க வசனமே இருக்கு. டிவியில பாருங்க காரசாரமான வசனம் இருக்கு. கிரெஃப்லோ டவுலர்னு ஒரு ஃபேமஸ் செய்தியாளர் இருக்கார், போட் சேனல் ஒரு புத்தத்தோட உங்களுக்கு புரிய புரிய சொல்றேன், ரொம்ப ஃபேமஸ். நானும் 2-3 வாரம் அவருடைய செய்தி பார்த்தேன். இவர் இவ்வளோ ஃபேமஸாக இருக்கிறாரு, எப்பயாவது ஒரு வசனத்தை சொல்லுவார். கிரெஃப்லோ டவுலர் எல்லாம் அவர் எத்தனை புத்தகம் எழுதியிருக்கிறாரு, பயங்கர ஃபேமஸாக. நம்மளாம் அவருடைய ஒன்றுமே கிடையாது. ஏன்னா ஒரு சர்ச்சிலேயே ஒரு சர்வீஸுக்கு 5000-10000 பேர் ஆடிட்டோரியம் மாதிரி சர்வீஸ், ஆனால் உள்ளே தேடி பார்த்தா ஒன்றுமே இருக்காது. ஹாஃப் அன் அவர் கோட் சேனல் இங்கிலீஷ் மெசேஜ் பார்த்தா ஒன்றும் இருக்காது. நம்முடைய சிந்தனையும் நம்முடைய பெருமையும் நாம் எப்படி வாழலாம், இப்படிதான் வண்டி ஓட்டுமே தவிர உள்ள இருக்கிற சரக்கை வெளியில கொண்டாடவே மாட்டாங்க. பெரிய பெரிய இடங்கள் இப்ப சின்ன சின்ன இடங்களுக்கு தான் ஜனங்க வராங்க. ஏன்னா அங்க கொஞ்சம் சொல்லு, அதுவும் நாட்டில் தான் இடம், வருட நாட்கள் அதுவும் குறைஞ்சிரும். அதான் சொல்ல வர எப்படின்னா, ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. கிறிஸ்மஸ் என்ன ஞாபகத்துக்கு வருது? ஆனால் அதுக்கு இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? கிறிஸ்டியானிட்டிக்கு ஒரு சம்பந்தமும் அதே போல தான்.
சபை கூடி வரும்போது என்னமோ பேசுவாங்க, ஆனா வசனத்துக்கும் கிறிஸ்டியானிட்டிக்கும் அவங்க மெசேஜுக்கும் ஒரு சம்பந்தமும் இருக்காது. ரொம்ப ஞானம் கொடுப்பாங்க, ரொம்ப ஞானம், அப்படி சித்திக்கிறோம், இப்படி பேசணும், எசையை பார்த்தே அப்படி சொல்லியிருக்கிறார், தாவீது பார்த்தா இப்படி செஞ்சிருக்கிறார், இதெல்லாம் சொல்லுவாங்க. அங்க கர்த்தருக்கும் வசனத்துக்கும் சுவிசேஷத்துக்கும் ஒரு சம்பந்தமும், பயங்கர இமோஷனாகவும் பேசுவாங்க. இது கடைசி நாட்களோட அடையாளம். ஏன்னா ஆமோஸ்ல ஆண்டவர் சொல்றார், நான் பஞ்சத்தை கொண்டு வருவேன். வந்தாச்சு, வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நம்மை போலெல்லாம் சின்ன சின்ன சர்ச்சில் தான் வரல, மற்ற பெரிய இடங்கள்லாம் போச்சு. நீங்கள் எந்த ஒரு பெரிய சர்ச்சுக்கு போங்க, அங்கே இருக்கவே ஏன் வசனத்தை சொல்லியாச்சுன்னா சிந்திப்பாருங்க. சிந்திச்சாச்சுன்னா குற்ற உணர்வு வரும், பாப உணர்வு வரும், அப்புறம் மன நிம்மதி போகுது, தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் வாழ முடிய. ஆனால் பாப்பா அந்த சர்ச்சில் போன எப்பவுமே இப்படி தான் பேசுவாங்க, ஏன்னா இவனுக்கு அந்த வாழ்க்கை வேணும். இங்க போய் பாரு, சும்மா ஆறுதலா இருக்கு, இன்னாறுதல் வார வாரம். மகனே மகளே கவலையப்படாத, உன் கண்ணீர் ஆண்டவர் துடைப்பார், உன் பிரச்சனையை தேவன் மாத்துவார், ஆறுதல். உன் பிள்ளைகள் பணக்காரர் ஆகாத மாதிரி மெசேஜ், இன்னும் ஆறுதல். அப்புறம் ஜெனரலான பேச்சு, பிள்ளைகளுக்கு திருமணமும், படிச்சவர்களுக்கு வேலை வாய்ப்பும், யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போக இருக்கிறார்கள், இந்த வருஷம் ஆண்டவர் வெளிநாட்டுக்கு உங்க பிள்ளைகள் அனுப்புவாராமேன்ற அடி. அப்போ என் பிள்ளை இப்பதான் விசைக்கு காத்திருக்கு, கண்டிப்பா இந்த வருஷம் போவாங்க, இப்படியே வண்டி ஓடுது. வசனம் அங்கு இல்லை. நீ அமெரிக்காவுக்கு போனாலும் சரி, பிள்ளைகளுக்கு திருமணம் ஆனாலும் சரி, திருமண பிள்ளை பிறந்தாலும் பிறக்க விட்டாலும் சரி, ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போக வேண்டும் என்ற சிந்தனைக்குள் நீங்கள் வர வேண்டும். ஆமென். நீங்க அமெரிக்காவில போய் கோடீஸ்வரன் ஆனாலும் சரி, இந்தியாவில இருந்து பிச்சைக்காரனாலும் சரி, எத்தியோப்பியால போய் பட்டிகள் சத்தாலும் சரி, நீ எல்லாம் பரலோகம் போக வேண்டும் என்ற சிந்தனை நமக்குள் இருக்க வேண்டும். அந்த பசிதாகம் உனக்குள் இருக்குமானால் சபையும் மனவாட்டையும் உன்னை ஆண்டவரும் அழைக்கிறார், வா, உனக்கு நான் தருவேன், நீ குடித்துக்கொள், திருப்தி அடைவாய். ஆமே. இதுதாங்க 17வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். இப்போ 18வது வசனம், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவரும் யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோட எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். நல்லா புரிஞ்சுதுங்களா? இந்த புஸ்தகத்தில் தேவன் சொன்ன விஷயமும் தேவன் கிட்ட கட்டளைகளை காட்டிலும் எவனாகிலும் ஒன்று கூட்டினால் கூட்டினவன் தலைமேல் குடும்பத்தில் வாழ்க்கையில் அவரும் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற பிரச்சனைகளை கொடுத்து அவனை பிரச்சனைக்குள்ள கொண்டு போவாராம். இப்ப கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பாருங்க. ஏசாமலுக்கு தான் சட்டம், கூட்டுறானா கூட்டுறானா வசனத்துல இல்லையே பாரு, அது எனக்கு கவலை இல்லை. ஏன் சபையில தான் சட்டம், இஷ்டம் இருந்தா வா. எங்க இருந்து சபை சட்டத்தை கூட்டின நீ, எங்க இருந்து வசனத்தை கூட்டின நீ? அப்படி கூட்டினால் தேவன் சொன்ன எல்லா விஷயமும் உன்னிடத்தில் வருமா? கொஞ்சம் உங்களுடைய சிந்தனை யோசிச்சு பாருங்க, எப்படி எப்படி இருக்குன்னு. எங்கேயாவது வாக்கியத்தில் இருக்க சபையில போகும்போது வெள்ள ட்ரெஸ் போடுறோம் புரியறதுக்காக நான் சொல்றேன், இல்லவே எங்கேயாவது வாக்கியத்தில் இருக்க பொன்னாபரணங்கள் தரிக்க கூடாதுன்னு, அலங்காரம் பண்ணக்கூடாதுன்னு தான் இருக்கு, தரிக்க கூடாதுன்னு இல்லை. அப்ப எங்க இருந்து கொண்டாது இந்த சட்டத்தை? இதனால எத்தனை ஆத்துமாக்கள் கிறிஸ்துவுக்கு வராமல் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் பலியானது வீணாய் போய்கொண்டே இருக்கு இல்லையா, ஒவ்வொரு வினாடியும். யாருக்கோ சுவிசேஷத்தை பிரசங்கம் சொல்ல போனா எனக்கு தெரியும், நீங்க பந்த வசதக்காரங்களா? ஆமா ஆமா, உங்க சர்ச்சை நாங்க வர மாட்டோம், ஏன் உங்க சர்ச்சை வந்ததுனால கட்டுன்னு இருக்கல, எங்க வீட்டுல விட மாட்டாங்க, போ. அது ஒரு பெரிய தடை, ஜனங்கள் கிறிஸ்துவுக்குள் வராமல் இருக்கிறதுக்கு அது ஒரு பெரிய தடை. உடனே உங்களுக்கு பதில் தெரியுமா? அப்பேற்பட்டும் கிறிஸ்துக்கு வரவே வேண்டாம், பரலோகத்தோட பெருசா உண்டாக, அது இன்னும் கேள்வி. சரி வந்தாங்க, நகனா வேண்டே, நான் கழட்டி எல்லாம் ஆஃபரிங்ல போட்டுருங்க, எதுக்கே உனக்கு அந்த சாபம், ஆஃபரிங்ல போடுறேன், தூக்கி போடு குப்பை தொட்டில சொல்றியா நீ, உன் நகையை கட்டி தூக்கி போடா குப்பை தொட்டிலு ஒருத்தராக சொல்றான ஒரு பாஸ்டர் இல்ல ஒரு சபையில, அது எங்க போடணுமா? ஆஃபரிங் போஸ்ட்ல, எதுக்கு அந்த சாபம் உனக்கு, தூக்கி போடு. அப்ப ஆஃபரிங்ல போட்டால்
அது எனக்கு ஆசீர்வாதம். ஏன் அவன் கழுத்துல இருந்தான்னா எங்க இருக்குது உபதேசம்? என்ன சொல்லப்பட்டிருக்கீங்க? இந்த தீர்க்கதரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக சொல்கிறேன், ஒருவன் இவைகளோட ஏதாவது ஒன்று கூட்டினார். இவங்க ஒன்னா கூட்டுறாங்க, ஒன்னா கூட்டி வச்சிருக்காங்க. இவங்க ஒன்பதும் ஐம்பதும் கூட்டியிருக்காங்க. அவங்க இப்படி அப்படி அப்படி இப்படி இல்லாத சட்டங்களும் இல்லாத விஷயங்களும் கிடையாது. இதெல்லாம் எப்படி? இதனால அநேக கிறிஸ்துவம் இந்தியாவுக்குள் நம் தேசத்துக்குள் வளராம இருக்கிறதுக்கு பெரிய காரணமே இந்த பெந்தகோஸ்தே சபை தான். வேற யாரும் இல்ல காரணம். கத்தோலிக்கலாம் சொல்ல மாட்டேன், இவங்க தான் காரணம். ஏன் தெரியுமா? மேலாடுல போய் பாருங்க. ஏன் அதெல்லாம் கிறிஸ்துவம் பெருகிடுச்சு? அவங்களுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. நீ நகை போடுறியா நட்டு போடுறியா எனக்கு அது விஷயமா இல்லை. உன் உள்ளத்தை கருத்துக்கு தெரியா? ஆமா, நீ எதை போடுற போடுறது விஷயம் அல்ல. நீ மான மரியாதைக்கு நல்லா ட்ரெஸ் போட்டு கர்த்தரத்துல வா. அவர் உன்னை மாத்துவார். ஆமே. சபை உன்னை மாத்துவதில்லை. ஒரு பாஸ்டர் உன்னை மாத்த முடியாது. ஒரு ஊழியக்காரன் இவாஞ்சலிஸ்ட் உன்னை மாத்த முடியாது. வசனம் உன்னை மாத்தும். ஆமே. அதுதான் இப்ப நான் ஒரு இது சொல்றேன். சட்டத்தை பாருங்க, இதெல்லாம் சொல்லியாச்சுப்பா. இது 2020 பிப்ரவரி 1st இருந்து எல்லாம் வைட்டன் போட்டு சர்ச்சைக்கு வரணும். எத்தனை பேர் வருவீங்க யோசிச்சு பாருங்க. ஒருவேளை ஒரு சிலர் வரலாம். ஏ அதனால சொன்னது காரணம் இருக்கப்பான்னு நம்பிட்டு யாராவது வரணும், ஒரு சிலர் வரலாம். தவிர பாதி பேர் வருவீங்களா? நான் இந்த ஆளுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்க போது இத்தனை நல்லா தான் பேசினாரு, இப்போ இந்த ஆளுக்கு நம்ம கிறுக்கு பிடிச்சிருக்குன்னு யோசிப்பீங்களா இல்லையா? இப்படிதான். இது நான் ஆரம்பத்துல சொல்லிட்டு இருந்தேன்னா எல்லாரும் வயிற்றுல வந்துருக்கும். ஏன்? நீங்க யோசிக்க விடாதபடிக்கு தான் என்னுடைய பேச்சிருக்கும். அப்ப அது என்னுடைய பேச்சாச்சு, வசனத்துல இருந்த பேச்சா இல்ல. ஆமே. இது என்ன ஆயிடுச்சு? தேவனுடைய கட்டளையில் நான் ஒன்று கூட்டினேன். அப்ப என்ன ஆகும்? அப்ப என்ன ஆகும்? நான் சாபத்துக்குள்ள போறேன். இன்னொரு விஷயத்த சொல்றேன், நல்லா கவனிங்க. இதெல்லாம் 100 பெந்தகோஸ்த பாஸ்டர் எடுங்க, அதில் 10 பெந்தகோஸ்த பசங்கள் தான் உருப்படியாக இருப்பாங்க. மற்றதுங்க எல்லாம் தலை திரிக்கிட்டு தான் இருக்கும். விசுவாசிங்க பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, ஆனால் பாஸ்டருடைய பிள்ளைங்களாம் தலைகளாக இருப்பாங்க. அவன் பேசுங்கிறது அவன் குடும்பத்துக்கு ஒரு பேச்சு, வேறு ஒன்றும் இல்லை. பேச்சை கேட்ட விசுவாசிங்க பிள்ளைகள் தெய்வபக்தியில் இருப்பாங்க, ஆனால் பேசுகிற இவருடைய பிள்ளைங்களும் தலை திரிச்சு ஆடிட்டு இருப்பாங்க. அவ்வளோதான். நீங்கள் தேடி பாருங்க, நீங்கள் பார்க்கலாம். எல்லாம் அப்படி தான் இருப்பாங்க. ஏன்? நீ கூட்டுற சாபத்தை உன் குடும்பத்தில் உண்மையிலே கொண்டாடுற வசனம் உண்மையானது. நீ இதுல இருக்கிற ஜனங்களுக்கு போதி. அப்ப எதுக்கு கூட்டுற? என்னுடைய பேருக்காக. அவரு சாதாரணப்பட்ட ஆள் இல்லை. ஏன் அவரோட பெரிய கொம்பு? அவரும் ஆதாமில் இருந்து வந்த மனுஷன் தானே. அவர் மேல இருந்து ரெக்கார்டு குதிச்சாரா? இல்லையே. அவரிடத்திலும் குறைவுகளும் குற்றங்கள் இருக்க. அவரும் கல்யாணம் பண்ணாரு, குழந்தை பத்துக்கிட்டாரு, நாமளும் கல்யாணம் பண்றோம், குழந்தை பத்துட்டு இருக்கிறோம், நம்ம பிள்ளைகள் கல்யாணம் ஆகுது, படிக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, அவ்வளவுதான். அப்போ அங்க ஒரு சின்ன ஒரு டிஃபரன்ஷியேட் போட்டு வர. இது எந்த சட்டம்? சட்டமா இல்லை? நேத்து ஒரு பாஸ்டர் பேசிட்டு இருந்தேன். நேத்து இல்ல, நேத்தீங்க முந்தா நேத்து. பெரிய பாஸ்டர், சென்ட்ரல் பாஸ்டர் அந்த ஏரியா பேசிட்டே இருக்கும்போது சின்ன ஒரு கேள்வி கேட்டேன். சுருக்குன்னு அவர் கேள்வி, இப்படி ஒரு கேள்வி வருது, எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி கேள்வி வருமா? எங்க சர்ச்சில் இப்படி எல்லாம்? நான் இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கிற வரைக்கும் இது பேச மாட்டேன். நீங்க எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கிற வரைக்கும் பேசாதீங்க. நீங்க பேசாதவங்க எத்தனை பேர் பின்வாங்கி போறாங்கன்னு தெரியுமா? கொஞ்சம் அவருக்கு எதிர்பார்க்கவே இல்லை. அப்ப அவங்களுக்கு அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் என்ன சொல்லுதோ, அந்த சர்ச்சுடைய ஹெட் என்ன சொல்லுதோ அதன்படி நடக்கணும். உடனே அவர் இப்படி திருப்பிட்டார் என்கிட்ட. ஆனா நான் வந்து அப்படி இல்லை, நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருப்பேன். அப்ப டிஃப்ரெண்டா பேசு. ஏன் பேச மாட்டேன்ற? அப்புறம் மீட்டிங்ல என்ன சொன்னார்? ஒரு செயின் போட்டதுனால யாரும் நரகத்துக்கெல்லாம் போக மாட்டாங்க. ஏன் சொல்ற நீ? இப்போ
ஒரு செயின் போட்டாலும் யாரும் நரகத்துக்குள் போக மாட்டார்களாம். ஆனா சொல்ற, நீ என்ன சொல்ற? செயின் போட்டா நான் சொல்ல கொடுக்க மாட்டேன், செயின் போட்டா கல்யாணம் கொடுக்க மாட்டேன். அப்புறம் என்ன லீகலைஸ் பண்றாங்க? திருமணம் அன்னைக்கு போடாது, அப்புறம் போட்டுக்கணும். அப்ப நான் அடுத்த கேள்வி வச்சேன், அப்ப அருள் ஏமாத்துறீங்களா? திருமணம் அன்னைக்கு அவர் பாக்குறாரு, ஓ நல்ல பசங்க, அடுத்த நாள் பாப்பது சம்மதிக்கணும்னு சொல்றீங்களா நீங்க? என்ன அர்த்தம் அது? பதில் இல்லை. அப்ப போடுறது தப்புல போடுறேன், அப்ப சுத்தி வளர்ச்சங்க வருது, என்னோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சொல்லு. அப்ப நீ யாருக்கு அடங்கி இருக்கிற? வசனத்துக்கா கருத்தருக்கா எஸ்டாப்ளிஷ்மெண்ட்? இப்படிதான் கேள்விகள் கேட்டால் பதில் இல்லை. ஏன்னா யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அவர் யாரு? சென்டர் பாஸ்டர். எனக்கு நீ சாதாரண விசுவாசி தான், நீ சென்டர் பாஸ்டர் அவங்க சொல்லலாம், எனக்கு யார்? நானும் விசுவாசி, நீயும் விசுவாசி, அவ்வளவுதான். எனக்கும் ரெண்டு கால், உனக்கும் ரெண்டு கால், அவ்வளவுதான். என்ன நீ வெள்ளை ஜும்மா போட்டிருக்கிற? நான் வேணும்னே கருப்பு பேண்டோ ஒரு டார்க் ஷர்ட்டும் போட்டேன். மற்றவங்க எல்லாம் போயிட்டேன் போயிட்டு நான் பார்க்கற எல்லாம் போயிட்டு நான் ஒருத்தன் தான் சாத்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கேன். கலர் போன வெளியே நடந்தது, பட் ஒன்றும் சொல்லவும் முடியாது. ஏன்னா நான் பொண்ணு சைட்லேருந்து போயிருக்கேன், அப்போ ஒன்றும் பேசவும் முடியாது. கடைசியில் இது பேச்சு ஆகும்போது கடைசியில் எனக்கு நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் மெசேஜ் கொடுக்குற கல்யாணம் அன்னைக்கு வேண்டாங்க. இல்லை நீங்கள் கொடுத்து தீரணும் மனசில் நினச்சி, அத்தோட அவ்வளோதான். நான் மெசேஜுக்கு 10 நிமிஷம் கொடுப்பேன், அவன் சர்ச்சில் எல்லாரும் நாளையிலேருந்து கோல்டு போட்டு வருவாங்க. ஆனால் கல்யாணத்துக்குள்ள மெசேஜ் தானே, அப்ப நம்ம ஆசீர்வாதமா தானே பேசணும். இப்படிதான் விஷயம் பேச மாட்டார்கள், தன்னுடைய பதவியை முன்வைப்பார்கள், ஆடையாக காட்டுவார்கள். இதற்கும் இந்து விசுவாசத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ஒரு வித்தியாசம் இல்லை. அவன் நான் பிராமணன் காட்டுறது பூணூல் போட்டு ஷர்ட் போடாம பைக்கை ஓட்டுவான், பாத்துக்கலாம் இல்லையா? ரோட்ல நீங்க ஓட்டி பாருங்க, போலீஸ்காரங்களை பிடிப்பான். ஏ ஷர்ட் போட என்ன ரோட்ல? பிராமணன் பிராமணன் காட்டுறது இது போட்டு ஓட்டுறான், எவனுக்கு பிடிக்கிறானா? அதே மாதிரி அவன் பூணூலை காட்டுறான், நீ வெள்ள வஸ்திரத்தை காட்டுறான். வேற ஒண்ணும் வந்தவங்க முகத்துல எல்லாம் ஒரே பிரகாசம், ஆனா யாருக்கும் மீச கிடையாது. என் ஒருத்தன் முகத்துலதான் இருளா இருக்கு, நான் மீச வச்சிருக்கேன். நீங்க பாக்கலாம் வேலை பாஸ்டிங், யாரும் மீச வைக்க மாட்டாங்க. கிளீன் ஷேவ், ஒயிட் அண்ட் ஒயிட் தான் எப்பவுமே. அப்படி ஆண்டர் வந்தா அப்படியே போறது ரெடியா இருக்கு. அப்ப நம்ம மட்டும் ஆண்டர் வந்து திரும்பி பார்ப்போமா? என்ன நாமளும் நேரம் தான் போறதுக்கு ரெடியா தான் இருக்கிறோம் இல்லையா? உடனே ஆண்டர் வந்து உன் மகன் இன்னைக்கு சரியா ஷேவ் பண்ணலையே, ஷேவ் பண்ணு வா, நான் நாளைக்கு வரேன் சொல்லுவாரா? இல்லைங்க. வெளிப்பிரகாரமான இந்த விஷயங்கள் இதெல்லாம் சட்டங்கள், புரியுதா? இந்த உலக சட்டத்துக்குள் நாம் ஒருபொழுதும் இருக்கக்கூடாது, ஆனால் தேவனுடைய சட்டத்துக்குள் நாம் இருக்க வேண்டும். ஆமென். தேவன் சொல்லியிருக்கிறார் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று. அந்த சட்டத்துக்குள் நாம் இருக்கணுமே தவிர, இங்க இருந்து பிரசங்கம் பண்றவன் சட்டமோ இல்லைனா அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சொல்ற சட்டமோ சபை சொல்லுகின்ற சட்டமோ எந்த சட்டமும் வேதத்தில் சொல்லப்படவில்லை. வேதத்தில் ஒரு சட்டம் கொடுத்திருக்கு, ஒருவன் பரலோகம் போக வேண்டும் என்றால் தன்னைத்தான் இயேசுவினிடத்தில் ஒப்புவித்து அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதல் சட்டம், ஏற்றுக்கொண்டவன் ஞானஸ்தானம் பெற வேண்டும், முழுக்க ஞானஸ்தானம். இரண்டாவது சட்டம், உயிரோட பூமியில் இருக்கிற வரைக்கும் திருவிருந்தில் பங்கு பெற வேண்டும். மூன்றாவது சட்டம், இதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறத தவிர நான்காவது சட்டம் வேதத்தில் இல்லவே இல்லை. ஆமென். மற்றதெல்லாம் உங்களுடைய என்னுடைய நல்ல வாழ்க்கைக்காக சொல்லப்பட்டிருக்கின்ற போதனைகள், அவ்வளவுதான். அது எதுவுமே சட்டம் அல்ல, அதெல்லாம் லா அல்ல. லா என்று சொன்னால் அதை நீ பாலிக்க வேண்டும், நடத்த வேண்டும், அதுதான் சட்டம். சட்டத்தை நீ கடைபிடிக்க வேண்டும். இதை விட்டு நாலாவது சட்டம் என்பது இல்லை. அப்ப இதெல்லாம் வெளியரங்கமா செய்கிறார்கள். ஆண்டவர் திட்டமா அன்றைக்கு பரிசேர பார்த்து சொன்னார்கள், நீங்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள், உள்ள என்ன இருக்கு? உள்ள என்ன இருக்கு? எல்லாம் அழுக்கு உள்ள. இவ்வளவு பேசினாங்க, பேசி முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லிட்டாங்க ஒரு வார்த்தை. என்ன சொன்னாங்க? நான் அதே இதையும் மிக்ஸ் பண்ணி சொல்றேன் ஒரு புரியறதுக்கு. என்கேஜ்மெண்ட்டுக்கு கோல்டு போடுங்க. இவ்வளோ பேசி என்கேஜ்மெண்ட்டுக்கு கோல்டு போடுங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க? நீங்க இன்னொன்னு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அவங்க சொன்னாங்க இவ்வளவு இடம் இருக்கு, இது கொடுக்குறாங்க.
அதெல்லாம் என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் பத்திரத்தில் முத்திரை பண்ணி ஃபைன் கொடுத்தாங்க. கோல்டு போட மாட்டேன், எனக்கு அங்கே பேசுகிற நேரமே கிடைக்கல. நேற்று நேரம் கிடைச்சி ஃபோன் பண்ணேன் பாஸ்டர் கிட்ட, எனக்கு கூட கொஞ்சம் பேசணுமே பேசுறேன். இந்த பக்கம் ரிப்ளையே வர மாட்டேங்க. அது வரைக்கும் பிரைஸ் பிரதர்லாம் பேசினவர், அப்புறம் மூச்சு நான் பேசிட்டே அப்புறம் அது இருக்கீங்களா பார்த்து நான் கேட்டுட்டே இருக்கிறேன். பேசுங்க, பேசியாச்சு. அதனால் நாங்கள் இப்படி செய்வோம் என்கேஜ்மெண்ட்டுக்கு. இப்போ நான் ஒன்றுமே சொல்கிற மாதிரி இல்லை, உங்கள் விருப்பத்தின் படி செய்யுங்க. இல்லை நீ தப்பு தான் நீங்கள் சொல்லுங்க, நான் ஏற்றுக்கிறேன். இல்லை நான் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை, பையன்கிட்ட பேசுங்க. நான் பையன் யாருமே பேசிட்டேன். இதுதாங்க நடக்கிறது உலகத்தில். அவங்கள்ட்ட நல்லா கேட்டேன், எல்லாம் மண்ணும் வேண்டாம் விண்ணும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னு எல்லாம் கழட்டி போட்டல். இப்போதைக்கு சொத்து அங்கே இது பண்ணிங்க, நாளைக்கு கொடுத்தா தான் என்ன நீ வாங்க மாட்டியா? இவர் வேண்டாம்னு வரா, கல்யாணத்துக்கு பிறகு பத்திரம் பிரமாணம் கொடுத்தா வேண்டான்னு வாங்க. அப்போ இவங்க இதெல்லாம் எதுக்குள்ள வெளிவேஷம்? எங்களுக்கு எதுவுமே வேண்டாம், எல்லாம் கூட்டுகிறவர்கள். ஆமென். அதனால தான் எங்க வசனம் திட்டமா நாம் ஆட்களை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் வசனம் சொல்லப்பட்டிருக்கு 18ல், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக சொல்லுகிறேன். அப்படி அர்த்தம்னா இதுக்கு மேல ஒன்றும் செய்யாதரா, நான் தான் சாட்சி. நீ நான் யாரு? அல்பாவும் ஒமேகாவும் சொல்லுகிறார், நீதியின் சூரியன் என்று சொல்லுவார் சொல்லுகிறார், சிருஷ்டி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வெளிப்பாடுல அவருடைய எல்லா ரூபமும் கொடுத்திருக்கு. பாதங்கள் வெண்கலம் போல இருக்கிறவர் சொல்லுகிறார். நான் சாட்சியாக சொல்கிறேன். என்ன சொல்லுகிறேன்? ஒருவன் இவைகளோட எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகள் தேவன் அவனுக்கு கூட்டுவான். வாதை புரியலீங்களா? வீட்டுக்கு போய் உபாகமம் புஸ்தகம் எடுத்து 28ஆம் அதிகாரத்தை எடுத்து 16ஆவது வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் படிங்க. அதுதாங்க பாருங்க, எத்தனாவது புஸ்தகம்? உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1-11 வரைக்கும் வாசிக்காதீங்க, அவ்வளவுதான். நீங்க அப்படியே மெய் மறந்து போவீங்க. ஆனா 14ஆவது வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் வாசிங்க. அதுதாங்க வாதை. இது கூட்டுவேன்ற அவர் கூட்டியாச்சுன்னா அப்புறம் நீங்க எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. புரியுதுங்களா? நமக்கு இருக்கு அந்த வம்பு, இருக்கிறது இருக்கிறபடியா சொல்லிட்டு போயிட்டே வர. சபையில் ஜனங்கள் வராங்களோ வரலுக்கு விஷயமே அல்ல. சொல்றத திட்டவட்டமா போதி, கேட்கிறவர்கள் உச்சிதமாக ஏற்றுக்கொள்ளட்டும். உதாரணமா இதுக்கு ஒரு வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 4:2 வசனம், நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் கை கொள்ளும்படி நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோடு நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். ஆமென். இது புதிய ஏற்பாடுல மட்டும் சொல்லலீங்க, இது நம்ம நினைக்கிறோம். ஆனா அது வெளிப்பாடுல சொல்லுங்க, பழைய ஏற்பாடுலங்க இருக்கு, பழைய ஏற்பாட்டுலதான் இருக்கு. எதுக்கெல்லாமா படிங்க, நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நீங்க கைக்கொள்ளும்படிக்கு நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோட நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், ஒன்றும் குறைக்காத கூட்டாத. அது பரவாயில்ல, மீறி கொஞ்சம் பண்ணாலும் பரவாயில்ல, குறைக்காத. அடையாளத்துக்குன்னு ஒரு போட்டோ வைக்கிறது தப்பு கிடையாது, குறைக்காத. புரியுதா? ஞாபகத்துக்குன்னு ஒரு சிலை வைக்கிறது தப்பு கிடையாது, குறைக்காத. இன்னைக்கு சிலை வைப்ப, நாளைக்கு பார்ப்ப, நாளைக்கு ஞாபகத்தில் வைப்ப, மண்டல் தொடுவேன் முத்துவேன், அடுத்த தலைமுறை ஆராதிப்பாங்க. குறைக்காத, கூட்டாத. இன்னொரு வசனம் கூட இருக்கு, நீதிமொழியின் புத்தகம் 30:5 வசனம், 5:6, தேவனுடைய வசனம் எல்லாம் புறவிடப்பட்டவைகள், தம்மை அன்பு கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமாவார், அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் அவர் உன்னை கடந்து கொள்வார், நீ பொய்யனாவாய். ஆமென்.
அங்கே என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய வசனம் புடமிட்டனாம். என்ன புடமிட்டது? தங்க நகையை புடமிடுவார்கள் அப்படின்னு அர்த்தம். கோல்ட சும்மா பாலிஷ் பண்ணி தக்க தக்க தக்கன்னு வைப்பாங்க இல்லையா, ஜுவல்லரி ஷாப்ல போய் நீங்க வாங்கி பாருங்க, சும்மா பார்த்தா அட்ராக்ட் ஆகுது, பாலிஷ் பண்ணி புடமிட்டு வைத்திருப்பார்கள். ஆனா நீங்க வாங்கி போட்டா ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல அது என்ன ஆயிடும், கொஞ்சம் மறுபடியும் பாலிஷ் பண்ணணும், புடமிட வேண்டும். அப்படி தேவனுடைய வார்த்தைகள் நித்திய நித்தியமாக புடமிடப்பட்டது, ஒரு பொழுதும் அது மங்கி போவாதே. தேவனுடைய வார்த்தை புடமிடப்பட்டது. ஒருவன் இதில் ஏதாகிலும் கூட்டினால் அவன் தேவனால் கடிந்து கொள்ளப்படுவான், மட்டுமல்ல தேவனுடைய பார்வையில் நீ புயனாவாய். ஆமென். அப்புறம் என்ன பிரயோஜனம்? தேவன் கடிந்து கொண்டு தேவனுடைய பார்வையில் ஒருவன் பொய்யனாச்சுனா அவன் பாடுபட்டு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்து சொத்தெல்லாம் சேர்த்து ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? கடைசி நாட்டில் ஆண்டு சொல்லு பண்ணி நிறைய பேர் இருக்கிறாங்க. அவன் ஆயிடுறான் தேவனுக்கு முன்னாடி பொய்யனாகிறான். ஏன்? தேவன் அப்படி சொல்லவே இல்லையே. தேவன் சொல்லாத விஷயத்தை தேவன் சொன்னார் என்று சொல்லி நீ போதனை செய்யும் பொழுது தேவனுக்கு முன்னாடி நீ பொய்யன் தானே? நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றீங்க, ஏ அவங்க கிட்ட போய் ஒரு 100 ரூபா வாங்கிட்டு வாப்பா நான் சொன்னேன்னு சொல்லு. அவன் போய் ஏ அவர் சொன்னார்ப்பா 200 ரூபா கொடுப்பாங்க. அவன் அங்கே கேட்டான், இவருக்கு தெரியல, 100 ரூபா பாகையில் போட 100 ரூபா தந்து கொடுத்துட்டான். நீங்க என்ன நினைப்பீங்க? கரெக்டாக 100 ரூபா கேட்க சொன்னேன், கொடுத்துட்டா ரொம்ப நல்ல பையன், நாளைக்கு அங்கே போனா 100 100 ரூபா அப்போ 100 ரூபா ஏ 100 ரூபா கொடுத்த அப்படின்னா இல்லை 200 ரூபா கொடுத்தேன் நான், நீ 200 ரூபா கேட்டேன்னு சொன்னியே. அப்போ அவனா யாராயிட்டான்? உங்கள் பார்வையில் பொய்ய மாட்டான். நான் 100 ரூபா சொன்ன 200 ரூபா சொல்லியிருக்கானே. திரும்பி அவங்களை நம்புவீங்களா? அவங்களுக்கு நீங்கள் நல்ல பத இது ஒரு ஒரு அன்பை காட்டுவீங்களா? காட்ட மாட்டீங்க. அவன் திருட்டு பையன். அன்னைக்கு 100 ரூபா சொன்னால் 200 ரூபா வாங்கிட்டு எங்கிட்ட 100 ரூபா அங்கே போய் 200 ரூபா சொல்லியிருக்கான். இந்த 100 ரூபா விஷயத்திலே நம்ம திருட்டு பையன்றோம். இது ஒரு நித்திய ஜீவன் என்ற விஷயம், நித்திய வாழ்க்கை என்ற விஷயம், மோட்ச வாழ்க்கை என்ற விஷயம். அந்த விஷயத்தில் 100 ரூபா கேட்டால் சரிப்பான, 100 ரூபா கொடுக்கலாம். அது ஒருவன் இழந்து போனால் வேற கொடுக்க முடியுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன் அவன் சொல்ற? நான் சொன்னது நிமித்தம் உனக்கு கூட்டினதுனால சிலவர்கள் வழி தப்பி போனார்கள், சிலர்கள் வராமல் இருக்கிறார்கள். அவனுக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கா பரலோகம் அவனுக்கு போகும்படிக்கு? இல்லை. நீ சொல்லுகின்ற பொய்யினால், நீ கூட்டினபடியால் அவர்கள் வராமல் இருக்கிறார்கள், சிலர்கள் வழி தப்பி போனார்கள். அப்படின்னு என் பார்வையில் பொய் என்ன? அப்போதான் அவன் சொல்ல வேண்டியதாக இருக்கு, நம்ம செஞ்சிருக்கு எதாவது செஞ்சுருக்கோ எனக்கு இன்னும் யாருக்கும் தெரியாது. எதுக்கு அந்த வம்பு நமக்கு? அவர் சொன்னதையே சொல்லுவோம், அவர் சொல்லி கொடுத்ததே சொல்லி கொடுப்போம். வரவங்க வரட்டும், வராதவங்க வராமல் இருக்கட்டும். ஆனால் தாகமாக இருக்கிறவன் வாங்கி குடிக்கணும்னு சொல்லியிருக்கு இலவசமாக, வாயத்தடா ஊத்துறேன்னு சொல்லலை, வாங்கி குடி. அப்போ நம்முடைய பொறுப்பு கேட்டு புரிஞ்சு அதன்படி வாழ வேண்டியது இல்லையா? பொய்யனாவா? ஒருவனும் இதிலிருந்து கூட்டவும் கூடாது, ஒருவனும் இதிலிருந்து குறைக்கவும் கூடாது. அதாங்க அந்த 18வது வசனம். கூட்டி சொல்லக்கூடிய அவசியம் நமக்கு, ஆனாலும் மனித இயல்புனாவது ஒரு உதாரணம் இருக்குது. கூட்டி சொல்ற விஷயத்தை பத்தி ஒரு உதாரணம். ஒருவன் ரெண்டு பேர் ரோட்ல போயிட்டே இருக்கிறாங்க, யாரோ திடீர்னு ஒருத்த வாங்கி எடுத்து என்னாச்சு தெரியுமா? சும்மா கருப்பு கலர்ல வாங்கி எடுத்தான். அவன் பார்த்துருக்கான், என்ன இந்த மாதிரி இருக்கு அங்க என்ன சார் அவன? ஐயோ, அவனை அட்டக்கரையேன்னு வாங்கி எடுத்தான். அது இன்னொருத்தன் கிட்ட கேட்டான்,
அப்போ இன்னும் நாலு பேர் கூடுனாங்க. என்ன அது ஆச்சரியமா இருக்கு, இப்போ வாங்கி ஐயா அவனா அண்டங்காக்க மாதிரி வாங்கி எடுத்தாங்க. இன்னும் முன்னாடி போயிட்டே இருக்கு. அப்போ அவங்க என்ன சொல்ற, என்ன பாருங்க ஒருத்தன் காக்கா ஒன்று வாங்கி எடுத்தாங்க. நடந்தது என்ன, கருப்பு கலர்ல வாங்கி எடுத்தான். அப்புறம் ஒரு காக்காவா அடிச்சு மூணு காக்கா வாங்கி எடுத்தாச்சு. அப்புறம் நியூஸ் ஆயிடுச்சு, இந்த பலன் இடத்துல ஒருவர் உயிருடன் காக்காவே வாங்கி எடுத்தார். இதுதான் நடந்துருச்சா? எதுவுமே அது மனிதனுடைய இயல்புல இருக்கிற விஷயம். கொஞ்சம் அப்படி தெரிஞ்சா அதில் கொஞ்சம் அப்படி பாலிஷ் பண்ணி சொல்றேன். இவன் பாலிஷ் பண்ணி அவன் பாலிஷ் பண்ணி பாலிஷ் பண்ணி பாலிஷ் பண்ணி பாலிஷ் பண்ணி தான் ஆயிடும். விஷயமே இல்லாத வேற விஷயத்துக்குள்ளாடும். இன்னைக்கு அப்படிதான் ஆச்சு சபைக்குள். பாலிஷ் பண்ணி விசுவாசத்தையும் வசனத்தையும் சொல்லி 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 இன்னைக்கு வசனமே இல்லை. இவன் பாலிஷா போயிட்டு இருக்கான், வசனமே கிடையாது. இப்படிதான் கூட்டி 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 போய் கூட்டத்திலே இருக்கிறான். கூட்டுற பொருள் அங்கு இல்லை. ஆமே அப்ப நம்ம எச்சரிக்கையா இருக்கணுமா வேண்டாமா? அதனால சொல்லப்படுகிறது கொலோசர் புத்தகத்தில் படிக்கும்பொழுது, எல்லாம் தேவனால் வரப்படு சொல்லப்படுகின்ற தீர்க்க தரிசனம் நலமானதை. அப்ப எப்படி இருக்கக்கூடிய நீங்கள் வசனத்தை சோதித்து பாருங்கள், நலமான எடுத்துக்கொள்ளுங்கள், மற்றவைகளை விட்டு விடுங்கள். ஏன் இவர்கள் மாயமான தாழ்வினாலும். அப்ப என்ன மாதிரி தாழ்வது? பார்த்த உடனே அப்படியே குஞ்சு காலம் எடுத்துவோம், அந்த அளவுக்கு குனிவோம். மாயமான தாழ்வு இல்ல, கள்ள போதனையினாலும் என்ன பண்றாங்க, தங்களை உப்பிக்கொண்டு இதை தொடாதே, இதை தீண்டாதே, இதை புசியாதே என்று சொல்லுவார். உங்க பாஸ்டர் என்னமோ இது தின்றாராம பண்ணிக்கறி, நாங்களும் பண்ணிக்கிறே தொடமாட்டோம் சொல்லிட்டு. இவர்கள் சுயமாக உப்பிக்கொண்டு இதை தொடாதே, பண்ணிக்கறி தொடாதே, இதை புசியாதே, பண்ணிக்கறி புசியாதே என்பது பெரிய பெருமை. உங்க பாசெல்லாம் சாப்பிட்றாரா? அப்பவே தெரியும் எனக்கு, அங்க ஆவியில் அப்பவே தெரியும். இப்படி வசனம் எப்படி இருக்கு, நடைமுறையில் எப்படி இருக்கு, வசனம் எப்படி சொல்லுகிறது, வசனம் என்ன சொல்லுகிறது? உன் வாய்க்குள்ள போவதை சிந்திக்க வேண்டாம், உன் வாயிலிருந்து வருவதை சிந்தி. வாய்க்குள்ள போறது காலையில கீழ்ப்பக்கமா போகுதுன்னு திட்டமா பாடியோட அனோட்டமே சொல்லியிருக்காரு ஆண்டவர். இவனுக்கு அது புரியல, இவன் நினைப்பெல்லாம் வாயில போடுறது அப்படியே ஸ்டாக் ஆகும் நினைச்சிட்டு இருக்கான். இது மனுஷன் திருட்டுப்படுத்தாது, இது போனாதான் மனுஷன் நல்லா இருப்பான், போக முறந்த வியாதி தான். அப்ப போறத பத்தி நீ யோசிக்காததா, உன் வாயிலிருந்து வரது பாராத யோசிக்க, வாயிலுறதெல்லாம் போய்தான். இல்லாததை கூட்டி பேசுறான், ஜனங்களை சும்மா அப்படி பண்றான். ஆனால் தேடி பார்த்தா வசனமே இருக்காது. தேவனுடைய பார்வையில் பொய்யன் ஆவாய், நீ பரலோகம் போகவே மாட்டேன் சொல்லு. எல்லா வாதைக்குள்ளும் கர்த்தர் உன்னை வழிநடத்துவார். ஏன், நல்லா தானே பார்க்கிறாரு, நல்லா ஜபிப்பாரு, நல்ல உபவாசம் கொடுப்பாரு, எல்லாம் பண்ணுவாரு. ஏன், எல்லாம் செய்வாரு, ஆனா சொல்றதெல்லாம் பொய். ஏன்னா வசனத்தில் இல்லாத விஷயத்தை ஏத்தி ஏத்தி சொல்லுவாரு. தேவன் பொய் பொய் பொய்னு சொல்லிட்டு இருக்காரு, கேட்கிறான ஏமாத்திட்டு இருக்காரு. இதான் நடக்குது விஷயம். அப்ப தெய்வ கோபத்துக்குள் வருகிறார். விசுவாசியா இருக்கட்டும், பாஸ்டரா இருக்கட்டும், ஆமென். இதுதான் 18வது வசனம். இந்த வசனத்தின் படியாக தேவர் நம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்டிப்பாக.